அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாப் டைட்டில் என்னென்னா, ஸ்ட்ரக்சரல் ரிவீட் மட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லை, ட்ரெயினிங் இன்ஜினியர் அண்ட் தென் என்ன சொல்கிறதுனா ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இந்த மாதிரியான வேகன்சிஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பிஇ, டிப்ளமோ, எம்இ, ஸோ இவங்க எல்லாருக்குமேயான ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஈவன் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை இதை தவிர்த்து வரக்கூடிய சிவில் ஓரியன்ட் வீடியோஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டிசைன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடு, மெரெயின், ஸ்ட்ரக்சர்ஸு, ஸோ இதுக்கெலாம் வந்து கேட் மாடலிங், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இவங்க ஒர்க்காக வந்து பண்ணித்தர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் சர்வீஸ்ன்னு சொல்லி சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் லாஸ்ட்டாக பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து கெரியர் செக்ஷன் தான். ஸோ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம், ஏன்னா ஜாப் சம்மந்தப்பட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கரண்ட் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினி டீட்டெயிலர், ஜூனியர் டெக்னீஷியன், செக்கிங் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் ரிவீட் டெக்னீஷியன், ரீபார் டீட்டெயிலிங் டெக்னீஷியன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், சைட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ரெசிடென்ட் இன்ஜினியர். ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி இருக்குது. ரெசிடென்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 5 to 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. சைட் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் டிப்ளமோ இன் சிவில் 0 to 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எம்டெக் இன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் அப்ளைன்ற ஒரு செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி ப்ராசஸ் தான். உங்கள் நேமு, மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கரண்ட்டாக என்ன சம்பளம் வாங்குறீங்க அப்படி இயர் வைஸுக்கு எழுதிடுங்க. அண்ட் தென் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறன்றதை எழுதிட்டு உங்கள் ரெசியூம் அட்டாச் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா போயிடும். ஸோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீபார் டீட்டெயிலிங் டெக்னீஷியன். ஸோ இதுலேயும் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார் பெண்டிங் ஸ்கெடியூல் வந்து இதுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி. ஸோ இதுவும் சேம் அப்ளை ப்ராசஸ். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரிவீட் டெக்னீஷியன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சரல் ரிவீட் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செக்கிங் இன்ஜினியர், ஸோ 5 இயர்ஸ் இன் ஆர்சி டீட்டெயிலிங். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல். அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன், ஸோ 1 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், ட்ரெயினி டீட்டெயிலும் சரி. அண்ட் தென் சைட் இன்ஜினியரும் பார்த்திங்கன்னா 0 to 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் அப்ளை ஃபார் தட். ஸோ இதில் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாகவும் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ் வைஸாகவும் இருக்குது, இல்லை மிட் லெவலில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வேகன்சிஸை பொறுத்து சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஒரு அப்டேட்டோடு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.